அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது நல்லா உடம்பு வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு, அதோட நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இதை சாப்பிட்டாங்கன்னா. இது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை காய்ச்ச வேண்டாமா, அப்படியே கொடுக்கணுமா எப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த பவுடர் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த பால் வந்து சாதாரணமாக கடையில் கிடைக்கிற பால் தான். மாட்டுப்பால் வந்து உங்களுக்கு கிடைச்சதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை கடையில் வைக்கிற பேக்கெட் பாலாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறி இருக்கட்டும். முதல்ல காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக ஹேர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு மூடி வைக்க சொல்லி இந்த மாதிரி டப்பாவில் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மிக்ஸ் பவுடருக்கான நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா அங்கேருந்து பார்த்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே எறும்பெல்லாம் போகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக சுத்தமான கிண்ணம் குழந்தைங்களுக்கு நம்ம அதில் தான் இப்போ ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் 1.5 ஸ்பூன் இந்த மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுக்கிறேன். எங்கள் பையனுக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. அவனுக்காக நான் வந்து 1.5 ஸ்பூன் பவுடர் எடுக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இதை கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு இருக்காதுங்க. இதில் வந்து நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து நல்லா அவலில் வச்சு இந்த பவுடர் நம்ம செஞ்சுருக்கோனால இந்த அவல் வந்து நல்லா ஊறி நமக்கு இந்த மிக்ஸ் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ பால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பவுடர் வந்து 6 மந்த் பேபிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 6 மந்த் வந்து முடிஞ்ச பிறகு கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்குமே நான் பெரிய பசங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும், அதோட ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். இதே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா குழந்தைங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இது ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உடனே இது கட்டியாயிரும். இதை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும். சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா நம்ம இதை காய்ச்சவே தேவையில்லை. இந்த கிண்ணத்தில் பாதி அளவுக்கு தான் இது இருக்குது. இதை கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மிக்ஸ் பவுடர் நீங்கள் கொடுக்கும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு தண்ணி அதிகமாக குடிக்க வச்சுருங்க. இதை கொடுத்துட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். அவங்களே வந்து தண்ணி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இது நல்ல ஒரு தண்ணி தாகத்தை தூண்டிவிடும். குழந்தைங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாலே இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடிக்க வைங்க. 1 கிளாஸ் தண்ணியை ஃபுல்லாக குடிக்க வைங்க. இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் இந்த மிக்ஸ் பவுடர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை கொடுத்துடலாம் ரெடி பண்ணி. சப்போஸ் நீங்கள் வந்து பால் கிடைக்கல, பேக்கெட் பாலோ இல்லை நார்மல் மில்கோ கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இந்த பால் பவுடர் மிக்ஸு விற்பாங்க இல்லைங்களா, நிறைய கம்பெனியில் சின்ன சின்ன பவுடர் பேக்கெட்லாம் விற்கிறாங்க பால் பவுடர். அதில் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. 10 ரூபீஸ் 5 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வெளியில் போகும்போது அதில் 1 ஸ்பூன் அப்புறம் இந்த மிக்ஸு சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து காய்ச்சிட்டு நம்ம ஆற வச்ச பால் தான். இது வந்து நம்ம உடனே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். காய்ச்சணும், சூடு பண்ணணும், இது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இது இல்லை. இது நம்ம இந்த மிக்ஸ் பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். குழந்தைங்களுக்கு உடனே இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க இதை சாப்பிட்டாங்கன்னா. இப்போ இதை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 7 மாத குழந்தையிலேருந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் நம்ம இப்படியே கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதோட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வச்சு நீங்கள் வந்து பெரிய பசங்களுக்கு கூட இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு இதை வந்து ஒரு 2 தடவை போல் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.